அம்மா, ஒரு தடை சொல்லு. ராதே கிருஷ்ணா, நம்மளுக்கு பிடிச்ச ஜெகநாதன் ஒரு நாளைக்கு ரொம்ப நீளமா முடி வளர்த்தின்னு நின்னானாம். அப்போ அவன் என்னத்துக்கு வேண்டி முடி வளர்த்தின்னு நின்னான், ஆருக்கு வேண்டி முடி வளர்த்தின்னு நின்னான், அந்த கதை நம்மள் கேட்போமா? ஜெகநாத் பூரியில ஜெகநாதனோட கோவில்ல ஒரு பூஜாரி இருந்தாராம். அவரோட பேரு வந்து தாலிச்சா மகாபாத்ரா. அவர் வந்து ஜெகநாதனோட பூஜாரி. டெய்லி ஜெகநாதனுக்கு அலங்காரம் பண்ணுவராம், டெய்லி ஜெகநாதனுக்கு பூஜை பண்ணுவராம். அவரை பொறுத்த வரைக்கும் ஜெகநாதன் வந்து அவரோட பையன், சொந்த குழந்த மாதிரி ஜெகநாதனை பார்த்துட்டுருப்பறான். அவருக்கு ரொம்ப ஸ்நேகம் ஜெகநாதன் மேல். அப்போது இந்த பூரி கோவிலுக்கு வந்து டெய்லி பூரியோடு ராஜா ஜெகநாதனை தொழறத்துக்கு வருவரான். அப்போ ராஜா தொழறத்துக்கு வர டைம்ல எல்லாம் என்ன பண்ணுவாளாம், ஜெகநாதன் கழுத்துல மாலை இருக்கும் இல்லையா, அந்த மாலையை எடுத்துட்டு ராஜாவுக்கு பிரசாதமா கொடுப்பாளாம். அது அங்கேத்த வழக்கம். ராஜா வந்து ஒரு டைம் இருக்குமாம், அந்த டைமுக்குள்ள ராஜா டெய்லி வந்துட்டு போயிடுவரான். ஒரு நாளைக்கு என்ன ஆகுமாம், இந்த ராஜா வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டும் அன்னைக்கு கோவிலுக்கு வந்திருக்க மாட்டாராம். கோவில்ல இருக்கிற ஆளுக்கார் எல்லாரும் திறக்கும் போயாச்சு, ஆறும் பெரிசா கூட்டம் இல்லை கோவில்ல. அப்போ இந்த தாலிச்சா மகாபாத்ரா இருக்கார் இல்லையா, அவர் ஜெகநாதன் சந்நிதியில் இருப்பாராம். அவர் இருப்பாராம் ஜெகநாதன், பலராமன், சுபத்ரா. அப்போ இப்படி ஜெகநாதனை பார்த்துட்டு அவர் ஜெகநாதன்ட்டு பேசின்னு இருப்பாராம். ஜெகநாதா, இன்னைக்கு எத்தனை பேர் வந்தா, நீ என்னெல்லாம் பண்ணாய், அப்படி மனசுலேயே அவர் ஜெகநாதன்ட்டு பேசின்னு இருப்பாராம். அப்படி பண்ண 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 அவர் ஜெகநாதனுக்கு வந்து பஜனை பாட தொடங்கி விடுவாராம். பஜனை பாடுற இதில் அவர் எல்லாம் மறந்து போயிடுவாராம், மயங்கி போயிடுவாராம் ஜெகநாதனோட பஜனை பாடுறதுல. என்னட்டு ஜெகநாதன் கழுத்தில் இருக்கிற மாலையை எடுத்துட்டு தன்னோட கழுத்தில் போட்டுட்டு ஓடுவாராம். கொஞ்ச நேரம் இப்படி பஜனை பாடிட்டு இருப்பாராம். சடனாக அவருக்கு வந்து ஆர்வம், அவரை கூப்பிடுற மாதிரி இருக்குமாம். வேகம் பார்த்தப்போ கோவிலோட ஒரு ஆள், அவர் வந்து சொல்லுவராம் இவர்கிட்ட, இதா இன்னைக்கு ராஜா இப்போதான் வந்துட்டுருக்கார், இப்போ ஜெகநாதன் சந்நிதியோடு அங்கே வந்து விடுவார் ஜெகநாதனை தொழறத்துக்கு சொல்லி சொல்லுவார். அப்போதான் இவர் அவரோட பஜனையோட அந்த தியானத்துலேருந்து வெளியில் வந்துட்டு, ஓ ராஜா வந்துட்டுருக்காரான்னு டக்குன்னு நம்மளோட சந்நிதிக்குள்ளே எல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லி எல்லாம் பார்த்து செக் பண்ணி எல்லாம் பண்ணுவார். அப்போ தான் அவருக்கு தோணுமாம், ஓ ஜெகநாதன் கழுத்தில் மாலையே இல்லையே சொல்லி பார்ப்பறாம். வேகம் பார்த்துப்போ அவரோட கழுத்தில் மாலை இருக்கும். அப்போ அந்த மாலையை எடுத்துட்டு அவர் ஜெகநாதன் கழுத்தில் போட்டு விட்டு விடுவாராம். அவருக்கு வந்து இதில் தப்பாக ஒன்றும் தெரியாது. என்ன, அவரை பொறுத்த வரைக்கும் ஜெகநாதன் அவரோட குழந்தை. இப்போ ஒரு அப்பா இருக்கானா, அப்பா கழுத்தில் இருக்கிற செயின் எடுத்துட்டு அப்பா வந்து அப்பாவோட குழந்தையோட கழுத்தில் போட்டு விடுவா இல்லையா, அதெல்லாம் தப்பாக தோணாதே. அப்போ அப்படிதான் அவரை பொறுத்த வரைக்கும் ஜெகநாதன் தன்னோட குழந்தை, தன்னோட கழுத்தில் இருக்கிற மாலை டக்குன்னு எடுத்துட்டு ஜெகநாதன் கழுத்தில் போட்டு விடுவாராம். அப்போ ராஜா வருவராம், ஜெகநாதன் எல்லாம் தொழுவராம். அப்புறம் ராஜா சொல்லுவராம், என்னோட பிரசாதம் எங்கே? அப்போ இவர் ஜெகநாதன் கழுத்தில் இருக்கிற இந்த மாலையை எடுத்து ராஜா கையில் கொடுத்து விடுவாராம். ஆக்சுவலி அந்த ஜெகநாதன் கழுத்தில் போடுற மாலை வந்து ஜூயின்னு ஒரு பூ இருக்குது, அந்த பூவில் ஒரு ஒயிட் கலர் பூவில் கட்டின மாலை, ரொம்ப மணமாக இருக்குமாம் அந்த பூ. நம்ம பிளாக் பிளாக் ஜெகநாதன் மேலே இந்த ஒயிட் ஒயிட் பூவோடு மாலை போட்டுனா ஜெகநாதன் எத்தனை அழகாக இருப்பான். அப்போ அது அந்த ஸ்பெஷல் பூ, நல்ல மணத்தோடு பூ, அதனோடு மாலை. அதனால் நித்தியம் ராஜாவுக்கு அந்த பூ மாலை தான் பிரசாதமாக கொடுக்கறது உண்டு. ஸோ இன்றைக்கும் வழக்கம் போல் ராஜாவுக்கு அந்த பூ மாலை பிரசாதமாக கொடுத்தாச்சு. ராஜா அந்த பூ எடுத்துட்டு அந்த மாலை எடுத்துட்டு தன்னோட பேலஸ்க்கும் போயாச்சு.
பேலஸுக்கு போன பின்ன ராஜா எப்படி பார்த்துட்டு இருப்பறான், ஓ என்ன நல்ல ஜெகநாதனோட மாலை, நமக்கு நித்தியம் இது பிரசாதமா கிடைக்கிறதே சொல்லி இப்படி எடுத்து கண்ணுல ஒத்திக்க போவரா. பார்த்துனா அதுல நீளமா ஒரு முடி இருக்குமா. அப்போ அந்த முடி பார்த்தப்போ ராஜாவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு சந்தேகம் வருமா, எப்படி இந்த பூமாலையில் எப்படி முடி வந்தது, ஜெகநாதனுக்கு முடி இருக்கா. அப்போ ராஜாவுக்கு தோணுமா, இல்லை நம்ம ஜெகநாதனை டெய்லி பார்க்குறோமே, இது ஜெகநாதனோட முடி ஆயிருக்காது. அப்போ என்ன, அந்த பூஜாரி வந்து அவரோட கழுத்தோட மாலை ஜெகநாதனுக்கு போட்டு நமக்கு எடுத்து தந்திருக்காரோ அப்படி ராஜாவுக்கு தோணுமா. ராஜாவுக்கு அந்த தோணல் வந்தப்போ ரொம்ப கோபம் வருமா. அவர் வந்து அவரோட சோல்ஜர்ஸை விட்டு சொல்லுவாராம், இப்போ போய் அந்த பூஜாரியை இங்கே கூட்டிட்டு வாங்கோ சொல்லி. அப்போ அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் போவாளாம். என்னட்டு பூஜாரிகிட்ட சொல்லுவாளாம், உங்களை ராஜா கூப்பிடுறார். அது கேட்ட உடனே இவருக்கு தோணுமா, ஓ நம்ம பண்ணோமே, அந்த மாலை எடுத்து கொடுத்தோமே, அது ராஜாவுக்கு தெரிஞ்சு கொடுத்தோ, அதுக்கு வேண்டி ஆக்குமோ கூப்பிட்டுருக்கா. இவர் வந்து உடனே ஜெகநாதன்ட்ட ப்ரே பண்ணுவாராம், பிரார்த்தனை பண்ணுவாராம், ஜெகநாதா எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் பண்ணது சரியா தப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் சிநேகமாக தான் என் கழுத்தோட மாலை உன் கழுத்தில் எடுத்து போட்டேன், ராஜா என்ன சொல்ல போகிறாருன்னு எனக்கு தெரியாது, நீ தான் என்னை காப்பாற்றணும் சொல்லிட்டு இவர் வந்து அந்த சோல்ஜர்ஸ் கூட போவாராம். அப்போ ராஜாவோட பேலஸில் போனப்போ ராஜா கேட்பாராம், இந்த மாலையில் முடி எப்படி வந்தது, நீங்கள் எனக்கு சத்தியமாக சொல்லுங்கோ, ஜெகநாதனுக்கு முடி இருக்கா அப்படின்னு ராஜா கேட்பாராம். இவர் வந்து ஃபுல் டைம் ஜெகநாதா 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 அப்படியே சொல்லிட்டு இருப்பாராம் மனசுக்குள்ள. அப்போது உடனே என்ன ஆகுமாம், சடனாக இவரோட வாயிலேருந்து வருமாம், ஆமாம் ராஜா ஜெகநாதனுக்கு முடி இருக்கே, நீங்கள் டெய்லி கோவில் வரலே, நீங்கள் பார்க்கலையா ஜெகநாதனோட முடி. இது கேட்டப்போ ராஜாவுக்கு இன்னும் கோபம் வருமா. ராஜா சொல்லுவாராம், நீங்களே தப்பு பண்ணி உங்கள் கழுத்தில் மாலையை போட்டுட்டு உங்கள் கழுத்தில் மாலையை போட்டதுனால அதில் உங்களோட முடி வந்தது, அந்த முடியை நீங்கள் ஜெகநாதனோட முடி சொல்லிட்டு நீங்கள் பொய் சொல்கிறீங்களா சொல்லிட்டு ராஜா சொல்லுவாராம். அப்போ வந்து இவர் சொல்லுறா, இல்லை ராஜா நிஜமாக சொல்கிறேன், அது ஜெகநாதனோட முடிதான் சொல்லி இவர் சொல்லுவாராம். அப்போ ராஜா சொல்லுவாராம், சரி அது ஜெகநாதனோட முடியாக்கும்னா நான் நாளைக்கு காலம்பரை கோவிலுக்கு வரேன், எனக்கும் பார்க்கணும், ஜெகநாதனுக்கு முடி இருக்கு இல்லையா அது எனக்கும் பார்க்கணும், நான் நாளைக்கு கிளம்புற கோவிலுக்கு வரேன், கோவில் திறக்கிற சமயத்தில் கோவிலுக்கு வரேன். அப்போ இவர் வந்து அப்புறம் சரி சொல்லிட்டு இவர் வந்து பேலஸ்லேருந்து திரும்ப கோவிலுக்கு போகிறார். கோவிலுக்கு போய் சாயங்காலம் நேரம் ஆயாச்சு இல்லையா, அப்போ பகவானோட சாயங்காலம் ஆர்த்தி எல்லாம் பண்ணி பகவானுக்கு தூங்குற நேரம் ஆயாச்சு. அப்போ பகவானோட அலங்காரம் எல்லாம் மாற்றி எல்லாம் பண்ணி அப்பவும் இவர் வந்து மனசில் ஜெகநாதன்ட்டையே பேசின்னு இருப்பாராம், ஜெகநாதா நான் பண்ண காரியத்துக்கு என்ன மன்னிச்சுடு, ராஜா இப்படியெல்லாம் சொல்லியிருக்கார், எனக்கு ஒன்றும் தெரியாது, ராஜா என்கிட்ட சொல்லியிருக்கார் நாளைக்கு உனக்கு முடி இல்லைன்னு தெரிஞ்சாச்சுன்னா ராஜா என்னோட கழுத்தே வெட்டி விடுவராம், நான் பண்ண காரியத்துக்கு நான் போய் சொல்லியிருக்கேன்னு ராஜாவுக்கு தெரிஞ்சா என்னோட கழுத்தே வெட்டி விடுவராம்னு எல்லாம் சொல்லிட்டு இவர் ஜெகநாதன்ட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்பாராம். என்கிட்ட கோவில் எல்லாம் பூட்டி தன்னோட ஆத்துக்கு போய் இவர் வந்து ராத்திரி இதே தான் ஜெகநாதா 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 நினச்சிட்டு இப்படியே படுத்துப்பறாம் அப்படியே தூங்கி போயிடுவாராம். அப்போ ஜெகநாதன் வந்து இவரோட ஸ்வப்னத்தில் வருவாராம். ஜெகநாதன் ஸ்வப்னத்தில் வந்துட்டு ஜெகநாதன் இவர்கிட்ட கேட்பறாம், நீ என்னத்துக்கு பயந்துக்கிறாய், உனக்கு அந்த ராஜா கிட்ட என்னத்துக்கு பயம், இங்கே இந்த ராஜா நானாக்கும், அந்த ராஜாவும் என்னோட ஒரு சேவகன் தான், அப்போ வந்து இவர் சொல்ல எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ பயந்துக்கவே பயந்துக்காதே, நாளைக்கு காலம்புற நீ எப்பவும் போல என்னோட கோவிலுக்கு வா, நீ என்ன அலங்காரம் எல்லாம் பண்ணு, ராஜா வர்த்த எல்லா காரியமும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜெகநாதன் சொல்லுவாராம். நெக்ஸ்ட் டே காலம்புரை இவர் ஏந்திருப்பாராம். ஏந்திருந்துட்டு ஆஸ் யூஷுவல் குளிச்சு எல்லாம் பண்ணிட்டு கோவிலுக்கு போகிறான். கோவிலுக்கு போய் பகவானோட சந்நிதி எல்லாம் திறந்துப்போம். ஆனால் அவரோட மனசில் அந்த சொப்னம் இருக்குமாம், ஜெகநாதன் நேத்திக்கு வந்தானே நம்மளுக்கு இப்படி சொல்லியிருக்கானே சொல்லி ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா ஜெகநாதா ஜெகநாதா சொல்லிட்டு கோவிலுக்கு போகிறான். திறந்துட்டு பாப்பறாம் அன்னைக்கு ஜெகநாதனை பார்த்தப்போ ஜெகநாதன் நீளமாக முடி வச்சுன்னு நிற்பனாம். அது நீளம் சுருட்ட சுருட்ட சுருட்டையா அழகா நீள முடி வளர்த்தி நின்றுருப்பேன் நம் ஜெகநாதன். இவருக்கு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாகுமாம். இவர் இப்படி சுத்தி போடுவாராம் ஜெகநாதனுக்கு, ஜெகநாதா எனக்கு வேண்டி இப்படி முடி வளர்த்தி நின்னியா, நீ என்ன அழகா இருக்கா இந்த முடியில சொல்லிட்டு ஜெகநாதனுக்கு சுத்தி போட்டு அன்னைக்கு ஜெகநாதனுக்குள்ள அலங்காரம் எல்லாம் பண்ணுவராம். இவர் அதுக்குள்ள ராஜா கிளம்புற வரேன்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அதுக்குள்ள ராஜா வந்துடுவாராம்.
ராஜா வந்துட்டு இப்படி ராஜா பாப்பறாம். நேற்று ராஜா கேப்பறாம், எங்க ஜெகநாதனுக்கு முடி இருக்கு சொன்னாலே எங்க? அதுக்குள்ள இந்த பூஜாரிக்கு தைரியமும் வந்துடுமாம். என்ன வந்து ராத்திரி சொப்னத்துல வந்தப்போ ஜெகநாதன் சொன்னான் இல்லையா, இங்கேத்த ராஜா நானாக்கும், இந்த ராஜா கிட்ட பயந்துக்க தேவையில்லை அப்படி சொல்லியிருக்கான் இல்லையா, அப்போ இவருக்கு ரொம்ப தைரியமும் இருக்குமாம். என் கூட ஜெகநாதன் இருக்கார், நான் ஒன்று தப்பும் பண்ணிட்டல, அப்ப நான் என்னத்துக்கு இந்த ராஜா கிட்ட பயந்துக்கணும் அப்படி வந்து இவர் தைரியமா சொல்லுவாராம். ஆமாம் ராஜா, ஜெகநாதனுக்கு முடி இருக்கு, நீங்க பார்க்கலையா, நீங்களே போய் பார்த்துக்குங்கோ, உங்களுக்கும் அவன் காமிச்சு தருவன் முடி. அப்போ ராஜா இப்படி போவாராம், போய் பின்னாடி பார்த்ததுன்னா ஜெகநாதனோட பேக் சைடு பார்த்தா ஜெகநாதனுக்கு நீளம் முடி. ராஜாக்கே ஆச்சரியம் ஆயிடுமாம், நான் டெய்லி கோவில் வர்றதுண்டு, டெய்லி ஜெகநாதனோட மாலை பிரசாதமா வாங்கிக்கிறது உண்டு, ஆனா நான் இன்னி வரைக்கும் இந்த முடி பார்த்தது இல்லையே. ஓ, இன்னைக்கு தப்பிக்கிறதுக்கு வேண்டி இவர் ஏதோ ஒரு க்ளூவோ கம்மோ எல்லாம் போட்டு இந்த ஜெகநாதனுக்கு முடி ஒட்டி வச்சிருக்கார் தோணுறது சொல்லி இந்த ராஜா என்ன பண்ணுவாராம், மொல்லா இந்த ஜெகநாதனோட முடி இழுத்து பார்ப்போமே சொல்லி இப்படி இழுப்பறாம். இழுத்த உடனே ஜெகநாதனோட வெளியில வந்த முடி வெளியில வந்துவிடும் இல்லையா இழுத்தப்போ. அப்போ அந்த இழுத்த இடத்துல ஜெகநாதனோட அந்த ஸ்கால்ப் இருக்கு இல்லையா தலையில, அங்க சோற வந்து விடுமா. சோறைனா என்னது தெரியுமா, பிளட்டு வந்து விடுமாம். அப்போ ராஜா பாப்பறாம், ஓ ஜெகநாதனோட தலையில இந்த சோறை வருதே, அது பார்த்துப்போ ராஜாக்கு தாங்கவே தாங்காதாம். நம்ம இழுத்த இழுப்புல ஜெகநாதனோட ஸ்கால்பில் எல்லாம் சோற வருது, இது ஜெகநாதனோட ரியல் முடியாக்கும்னு சொல்லி அது பார்த்த உடனே இந்த ராஜா வந்து மயங்கி அங்கேயே விழுந்து விடுவாராம். அப்போ இந்த பூஜாரி என்ன பண்ணுவாராம், ஜெகநாதனோட பிரசாதம் இருக்கும் இல்லையா அந்த தீர்த்தம் எல்லாம் இப்படி ராஜாக்கு கொடுத்து தளிச்சு அப்போ ராஜா ஏந்திருப்பாராம். ஏந்திருந்த உடனே ராஜா வந்து இந்த பூஜாரி இவரை பார்த்து மன்னிப்பு கேட்பறாம், அது ஜெகநாதனோட நிஜமான முடியாயிருந்தது, நான் தெரியாம நீங்க வந்து தப்பிக்கிறதுக்கு வேண்டியாக்கும் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நான் இழுத்து பார்த்தேன், ஆனால் சோறையே வந்து கொடுத்தேன் நான் இழுத்த இழுப்பில் இந்த ஜெகநாதனுக்கு சொல்லி இந்த பூஜாரிகிட்டே மன்னிப்பு கேட்பறாம். ஜெகநாதனோட காலு பிடிச்சு, ஜெகநாதா நான் பண்ணது தப்பு, உனக்கு வலிக்கிற மாதிரி நான் பண்ணி விட்டேனே சொல்லி ஜெகநாதன்ட்டே மன்னிப்பு கேட்பறாம். அப்போ வந்து இந்த பூஜாரி சொல்லுவாராம், எல்லாம் நடந்த உண்மை எல்லாம் ராஜாட்ட சொல்லுவாராம், நிஜமாவே வந்து இந்த ஜெகநாதன் முடி வளர்த்தீண்டு நின்னதாக்கும், இன்னைக்கு இவனுக்கு முடி இருக்கலை, நான் இப்படி எல்லாம் பண்ணினேன் எல்லாம் உண்மையும் ராஜாட்ட சொல்லுவாராம். அப்போ ராஜா சொல்லுவாராம், உங்களோட பக்தி ரொம்ப விசேஷம், நீங்க வந்து ஜெகநாதன் மேல அப்படி ஒரு பக்தி வச்சிருக்கீள், அதனால தானே அவன் ஒரு நாளைக்கு ஒரு ராத்திரிக்குள்ள இத்தனை நீளமா முடி வளர்த்தி வச்சிருந்தான், உங்களுக்கு வேண்டி முடி வளர்த்தி வச்சிருந்தானே சொல்லிட்டு ராஜா வந்து இவரையும் நமஸ்காரம் பண்ணுவாராம், ஜெகநாதனையும் நமஸ்காரம் பண்ணுவாராம். அப்படி இவர் வந்து இந்த பூஜாரி வந்து எப்பவும் ஜெகநாதா சொல்லிண்டு ஜெகநாதனையே பக்தி பண்ணிண்டு சந்தோஷமா இருப்பாராம். அப்போ இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியறது, நம்ம வந்து ஜெகநாதனை எப்பவும் பக்தி பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளோட லைஃப்ல இருக்கிற ஓரோ காரியங்கள்ல ஜெகநாதன் நம்ம கூட இருப்பர். ராதே கிருஷ்ணா.